ராபர்ட் எபெனிசர். கோவில்பட்டி அருகே 6 வயது சிறுவனை அடித்துக் கொன்ற சைக்கோ கொலையாளியை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கொலைக்கு தேர்தல் முன்விரோதம் காரணமா? தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள முத்துலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசங்கர், ரேவதி தம்பதி இவர்களின் 6 வயது சிறுவன் நகுலன் அங்குள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தான். திங்கட்கிழமை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு திமுக சார்பில் சிறுவனின் பெரியப்பா போட்டியிட்டார். சிறுவனின் பெற்றோர் வாக்குச்சாவடி பணிக்காக சென்ற நிலையில் பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டின் அருகே சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தேர்தல் முடிந்து வீட்டுக்கு சென்று பார்த்தபோது சிறுவனை காணவில்லை. இதையடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்கவில்லை. இதன் பின்னர் எட்டயபுரம் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்தனர். மேலும் முத்தலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருண்ராஜ் மீது சந்தேகம் இருப்பதாகவும் சிறுவனின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அருண்ராஜை பிடித்து போலீசார் விசாரணை நடத்த முயன்றனர். குடிபோதையில் இருந்ததால் அருண்ராஜ் எதையும் தெரிவிக்கவில்லை. காலை வரை சிறுவன் கிடைக்காததால் விரைவாக கண்டுபிடித்து தரக்கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எம் கோட்டூர் விலக்கு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை 2 பகுதிகளிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போதை தெளிந்தவுடன் அருண்ராஜிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனை அடித்து கொலை செய்ததாகவும் உடலை எங்கு வீசினேன் என தெரியவில்லை என்றும் முதலில் கூறியுள்ளார். பின்னர் சிறுவனின் உடலை ஊர் அருகே உள்ள கண்மாயில் போட்டதாக அருண்ராஜ் கூறியுள்ளார். அங்கு சென்ற போலீசார் முகம் மற்றும் கால் பகுதியில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை மீட்டனர். சிறுவனை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அருண்ராஜ் சைக்கோ என்றும் ஏற்கனவே 60 வயது மூதாட்டியை கொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. சிறுவன் கொலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மேலும் 2 பேருக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவனுக்கு பாலியல் துன்புறுத்தல், தேர்தல் முன்விரோதம் காரணம் எதுவும் இருக்குமா என்று போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகத்தில்